சிவாய நம. குற்றம்புரத்தநாதர் திருக்கோவில் தலை ஞாயிறு. விசித்திராங்கன் என்ற மன்னன் தன் மனைவி சுசிலையுடன் குழந்தை பாக்கியம் வேண்டி இங்கு வந்து வழிபாடு செய்தான். இறைவன் அருளால் அவனுக்கு குழந்தை பிறந்தது. இதனால் மகிழ்ந்த மன்னன் இத்திருக்கோவிலை அழகுற கட்டினான் என்பது வரலாறு. சூரிய பகவான் இத்தலத்தில் வழிபட்டதால் தலை ஞாயிறு என வழங்கப்படுகிறது. இத்தலத்தில் செய்யும் அறச்செயல்கள் ஒன்றுக்கு 10 பெருகும் என்பதை பிரம்மன் வசிஷ்டருக்கு கூறினார். அதனால் வசிஷ்டர் இங்கு லிங்கம் அமைத்து வழிபட்டு மெய்ஞானம் பெற்றார் என தலபுராணம் கூறுகிறது. 72 மகரிஷிகள் இங்கு வழிபாடு செய்து முக்தி பெற்றுள்ளனர். இத்தலத்தில் வந்து வழிபடுபவர்கள் அடுத்த ஜென்மத்தில் தாயின் கருவறையில் தங்க மாட்டார்கள். அதாவது அவர்களுக்கு அடுத்த ஜென்மம் கிடையாது, சிவனின் பாதத்தில் சேர்ந்து விடுவார்கள் என்பது ஐதீகம். எனவே தான் இத்தலம் கருப்பரியலூர் என வழங்கப்படுகிறது. அனுமன் தோஷம் நீங்கிய தலம். இராவண யுத்தத்தில் இராவணனை கொன்ற தோஷம் நீங்க ராமர் சிவபூஜை செய்ய நினைத்தார். எனவே அனுமனிடம் 2 ஒரு சிவலிங்கம் கொண்டு வா என்றார். உத்தரவை ஏற்ற அனுமன் வடதிசை நோக்கி சென்றான். குறிப்பிட்ட நேரத்திற்குள் அனுமன் வராததால் ராமர் மணலால் லிங்கம் பிரதிஷ்டை செய்து வழிபட்டார். அவரது பிரம்மசுத்தி தேசம் நீங்கியது. ராமர் பூஜை செய்த தலம் ராமேஸ்வரம் ஆனது. தான் வருவதற்குள் லிங்கம் பிரதிஷ்டை செய்வதை அறிந்த அனுமன் வருந்தினான். அத்துடன் அந்த லிங்கத்தை தன் வாளினால் கட்டி இழுத்தான். ஆனால் முடியவில்லை. இப்படி செய்ததால் அனுமனுக்கு சிவ அபராதம் ஏற்பட்டது. சிவனை குறித்து தவமிருந்தால் சிவ அபராதம் நீங்கும் என ராமர் அனுமனுக்கு யோசனை கூறினார். அனுமனும் அவ்வாறே செய்ய சிவன் தோன்றி, அனுமனே, நீ கண்மபுரம் எனப்படும் தலைநாயர் சென்று வழிபாடு செய்தால் இந்த தோஷம் விலகும் என அருள்பாலித்தார். அனுமனும் அதன்படி தலைநாயர் வந்து வழிபட்டு தோஷம் நீங்க பெற்றார். அதன் பிறகு சிவனின் கருணைக்கு வியந்து இத்தலத்தில் வடகிழக்கில் தன் பெயரால் ஒரு லிங்கம் அமைத்து அதை வழிபாடு செய்ய ஆரம்பித்தார். இத்தலம் தற்போது திருக்குரக்கா என வழங்கப்படுகிறது. இராவணின் மகன் மேகநாதன் இந்திரனை போரில் வென்றதால் இவனுக்கு இந்திரஜித் என்ற பெயர் ஏற்பட்டது. ஒருமுறை இந்திரஜித் வானத்தில் புஷ்பக விமானம் மூலம் பறந்து கொண்டிருந்தான். வழியில் விமானம் தடைப்பட்டு நின்றது. கீழே பார்த்தபொழுது சிவாலயத்தின் மீது பறந்ததை உணர்ந்தான். இதனால் இந்த தடை ஏற்பட்டது என அறிந்தான். இதனால் வருந்திய இந்திரஜித் இத்தல தீர்த்தத்தில் நீராடி இறைவனை பூஜித்தால் இவனது கவலை நீங்கி விமானம் மறுபடியும் பறந்தது. இப்படிப்பட்ட அற்புத லிங்கத்தை இலங்கைக்கு கொண்டு செல்ல முயன்றான். அது முடியாமல் போனதால் மயங்கி விழுந்தான். இந்த செய்தியை கேட்ட இராவணன் இத்தல சிவனின் திருவடியில் விழுந்து தன் மகனின் குற்றத்தை பொறுத்து அருளுமாறு வேண்டினான். இறைவனும் அருள் செய்தார். எனவே இத்தல இறைவன் குற்றம்புரத்த நாதர் அப்படின்னு பேர் வந்தது. இங்க இறைவன் பெயர் வந்து குற்றம்புரத்த நாதர். இறைவியார் திருப்பெயர் வந்து கோல்வளை நாயகி. தலமரம் குடிமுல்லை. தீர்த்தம் இந்திர தீர்த்தம். இங்க வந்து வழிபட்டவர்கள் வசிஷ்டர், ஆஞ்சநேய, இந்திரன் முதலியார் வந்து இங்கே வழிபட்டிருக்காங்க. தேவார பாடல்கள் வந்து சம்பந்தர் சுந்தரர் பாடியிருக்காங்க. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கும் குழந்தை பிறந்து இறந்துவிடும் தோஷம் உள்ளவர்களுக்கும் ஆண் வாரிசு வேண்டுபவர்களும் பெண் வாரிசு வேண்டுபவர்களும் இத்தல இறைவனிடம் வேண்டிக் கொள்கின்றனர். இத்தல விநாயகர் சித்தி விநாயகர் என்ற பெயரில் அருள் பாலிக்கின்றார். சீர்காழி சட்டைநாதர் கோவிலில் அமைப்பை போலவே இக்கோவிலும் மலைக்கோவில் அமைப்பில் கட்டப்பட்டுள்ளது. எனவே இத்தலத்தை மேலைக்காழி என்பர். கோவிலின் முதல் தலத்தில் உமாமகேஸ்வரரும் 2வது தலத்தில் சண்டிகேஸ்வரரும் அருள் பாலிக்கின்றார். சண்டிகேஸ்வரர் மனைவியுடன் வீற்றிருக்கிறார். திருச்சிற்றம்பலம்.